வணக்கம், இது யூடியூப் ரூட்டர்ஸ், நான் மைனர். இப்போ ரீசெண்டாக அண்ணன் சீமான் அவர்களுடைய ரொம்ப சோகமான ஒரு பேச்சை நம்ம கேட்டிருப்போம். பாவம், கொடைக்கானலில் வெறும் 6 ஏக்கர் மட்டுமே நிலம் வச்சுக்கிட்டு நாட்டையே ஆள நினைக்கிறவருக்கு சொந்தமாக வீடு இல்லை என்கிற அந்த வரலாற்று துயரத்தை அண்ணன் வெளிப்படுத்தினாரு. அதை கேட்கும் பொழுது கண்களை குளமாக்கிய பதிவாக இருந்தது. அதையொட்டி தாப்பேத்திக்காவை சேர்ந்த அதர்மம் சேனல் மனோஜ் தோழர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு இதையொட்டி நம்ம மனோஜ் அவர்கள்ட்ட அந்த வரலாற்று துயரத்தை அவருடைய நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த பேட்டியினுடைய நோக்கம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் தோழர், இந்த அண்ணனுடைய வரலாற்று துயரம் பதிவு நீங்க பார்த்திருப்பீங்க. அது பயங்கரமான ஒரு உண்மையிலேயே கேட்கும்போது ரொம்ப நெஞ்ச பொத்துருச்சு அண்ணனுடைய பேச்சு எனக்கு. நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அண்ணனுக்கு வந்து 6 ஏக்கர் நிலம் கொடைக்கானல் இருக்கு அப்படின்னு சொல்லி சவால்லாம் கூட விட்டுருந்தீங்க அந்த வீடியோவில். உண்மையிலேயே அந்த தகவல் உண்மைங்களா? எனக்கா உண்மைக்கு புறம்பா ஏதாவது பேசிட்டோம்னாக்கா ரொம்ப தவறான விஷயமா போயிடும். உங்களுக்கு அந்த தகவல் எங்கே இருந்து கிடைச்சது? உண்மையிலேயே கொடைக்கானல் அதுக்கு நிலம் இருக்கா? எவ்வளவு நிலம் இருக்கு? அந்த டீட்டெயில் மட்டும் சொல்ல முடியுங்களா? தோழர், அண்ணனுக்கு கொடைக்கானல் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிற செய்தி இப்போது இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியே வந்துச்சு. அதுவும் நாம் தமிழர்ல இருந்தே வெளியில வந்துச்சு. நாம் தமிழர்ல இருந்து வெளியேறின பலர் இதை பற்றி அரசியல் புரசலா பேசியிருக்காங்க, ஆனா ஃபுல் டீட்டெயிலா யாரும் அதை பத்தி பேசல. ஆக நாமும் இது அரசியல் புரசலா வர்ற தகவலை வச்சுட்டு நம்ம உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு டவுட். இன்னொன்னு, இப்போது அந்த இடம் இருக்கா இல்ல வித்துட்டாங்களா நமக்கு தெரியாது. ஒருவேளை முன்னாடி இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அது கை மாறி இருக்கலாம், அது தெரியாம நம்ம பேசிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான். சரி, அதோட ஈஸி போட்டு பார்த்தோம்னா கரண்ட் ஓனர் யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தோழர் தான் அதுக்கான ஈஸி போட்டு கொடுத்தாங்க. அது இன்றைய தேதி வரையுமே அந்த இடமானது அண்ணனுடைய மனைவியான கைல்வெளி அவர்கள் பேர்ல தான் இருக்கு. அது உறுதிப்பட்ட தகவல் தான். நீங்க அந்த ஈசி வேணா கேக்குறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்கலாம். அது ஒரு PDF ஃபார்மெட்டாவே இருக்கு. அந்த 6 ஏக்கர்ல 3 ஏக்கர் ஒரு பத்திரமாவும், இனி ஒரு 3 ஏக்கர் இன்னொரு பத்திரமாவும் தான் இருக்கு. அத வெறுமனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறாங்க, ஒரு ஸ்னாப்ஷாட் காமிக்கிறாங்க. அதை வச்சுட்டு எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பகுதியில வந்து தெரிவிச்சு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு நம்ம ஃபுல் ஈசி காப்பி அனுப்பிச்சு வைக்கலாம். இது 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். நானும் அந்த ஈசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்தினேன். அதன் பிறகுதான் வீடியோ போடலான்ட்டே போட்டேன். ஏன்னா நம்ம ஒண்ணு பேசி அது உண்மைக்கு புறம்பா இருந்து அதற்கு நம்ம பதிலளிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் 100% உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அந்த தகவல் நம்ம வெளியிட்டோம். ஓகே, அப்ப ஒரு ஓசிய ஈசி போட்டு சோழிய முடிச்சு விட்டுருக்கீங்க. அது அந்த இடம் சொன்னீங்க நீங்க, அந்த இடம் வந்து அண்ணியார் கயல்விழி. ஆமா, அண்ணியார் கயல்விழி அவர்களுடைய பெயர் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஒருவேளை அண்ணன் வந்து தன்னுடைய பெயரில் இல்லை, என்னுடைய இணையர் பெயர்ல தான் இருக்கு, என்னுடைய பெயர்ல எதுவும் சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிற துணியில கூட அவர் பேசிருக்கலாம். அந்த வரலாற்று துயரத்தை அப்படியான பார்வையிலுமே அணுகப்படாது. இல்ல, அதுதான், அது என் பெயர்ல இல்ல, என் மனைவியார் பெயர்ல தான் இருக்குன்ட்டு மனைவியாரையே மூன்றாவது நபரா பாக்குற அளவுக்கு அண்ணன் சீமான் இருந்தாருன்னா எந்த சம்பந்தமும் இல்லாம வீட்டோட கடன் அடைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன், பல பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் போய் வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு அந்த அப்பாவி இளைஞர்கள்ட்ட எப்படி மட்டும் எந்த உரிமையில கறக்குறீங்க? எப்பா, என் மனைவியா இருந்தாலும் என் மனைவி வேறப்பா, நான் வேறப்பா அப்படின்னு அண்ணன் சொல்லுவாருன்னா அப்புறம் அவங்க மனைவி மட்டும் விவரம், நீங்க விவரம், ஊர்ல உழைச்சிட்டு இருக்கிறவன் இழிச்சவாய. நீங்க அப்படி மனைவிய வேறா பாக்குற மாதிரி இருந்தா மாற்று நபர்கள்ட்டையும் நீங்க வாங்கக்கூடாது. ஏப்பா, நீ வெளிநாட்டுல போய் இருக்க, நீ உன் குடும்ப கஷ்டப்பா பாருப்பா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறப்ப நான் அந்த வெளிநாட்டுல இருக்கவங்ககிட்ட அந்த பதில சொல்லணும். அங்க சொல்றது கிடையாது, அங்க விவரமா கறந்துக்கிறது. இந்த டைலாக்கே வெளிநாட்டுல இருக்கவங்ககிட்ட கறக்கறக்கான பிட்ட போடுறதுதான். நீங்க போற போக்குல எனக்கு வீடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்திருந்தா பரவாயில்ல. இது ஒரு வரலாற்று துயரம் அளவான ஒரு வார்த்தை ஆட் பண்ணாரு பாத்தீங்களா? அதுதான் உணர்ச்சி வயப்படக்கூடிய இளைஞர்களை தூண்டி விடுறதுக்கான தூண்டில். நீங்க வரலாற்று துயரம்னா அந்த இளைஞர் என்ன புரிஞ்சுக்குவான்னா நம்ம வரலாற்றுல இடம் பிடிக்கலான்றதை அண்ணன் கூட பயணிக்கிறோம். ஆக அண்ணனுக்கு இப்படி ஒரு வரலாற்று துயரம்னா அந்த பழி நம்ம மேல விழுந்துரும் எதிர்காலத்துல. ஆக உண்மையிலேயே நம்ம தமிழ் தேசியத்துக்காக நிக்கிறோம்னா முதல்ல அண்ணனுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்ப்பா, அதுதான் நமக்கான முதல் வேலை அப்படின்னு அப்பாவி இளைஞர்களை யோசிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உருட்டான உருட்டுனது. அப்ப அந்த வரலாற்று துயரம் அப்படிங்கிற வார்த்தையே அந்த இளைஞர்களை தூண்டி விட்டதா? நீங்க உங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னாக்கா அந்த நாக்குப்பூச்சி ஓடுறதுக்காக பேசுறதா, உடம்பு நாக்குப்பூச்சி ஓடுறதுக்காக பேசுறதா? அப்படி ஒருவேளை அதெல்லாம் கேட்ட இளைஞர்கள் வந்து ஒருவேளை நம்ம அண்ணனுக்கு வீடு வாங்கி கொடுக்க முடியாம போச்சுனாக்கா வரலாறு திரும்ப நம்ம வண்ட வண்டியா கேள்வி கேட்குமே அப்படிங்கிற அச்சத்துல எல்லாம் உள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு தூண்டில் மீனாக மாட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா, இதுல என்ன பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா
நீங்க அண்ணன் வெளிப்படையா இத சொல்லி ஒரு பிட்ட போட்டிருக்காரு. ஆனா அதே அமைப்பை சேர்ந்த விக்னேஷ்னு ஒரு இளைஞர் காவிரி விவகாரத்தின் போது தீக்குளிச்சு இறந்தார். ஆனா அவங்க, ஆமா, அவங்க பெற்றோர் நாங்க இப்படி கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லவும் இல்லை. ஏன்னா எங்க பையனுக்கு மணிமண்டபம் கட்டுங்கன்னு வெளிப்படையா கேட்கவும் இல்லை. ஆனா வெளிப்படையா பேசாத ஒண்ணுக்கு, கேட்காத ஒண்ணுக்கே லட்ச லட்சமா கல்லா கட்டி அதை முழுசா ஏப்பமிட்டவங்க தான் அண்ணனும் அண்ணனோட நெருங்கிய தம்பிகளும். அவ வெளிப்படையா ஒரு கோரிக்கை வைக்காத போதே பொய்ய சொல்லி வசூல் பண்ண முடிஞ்சவங்களால் அண்ணன் இப்படி வெளிப்படையாவும் பேசிட்டாரு. அது இப்ப இப்ப எவ்வளவு வசூல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையாளர்கள் தான் அண்ணனும் அண்ணன் கூட பயணிக்கிறவங்களும். ஆக அந்த அடிப்படையில் தான் அப்பா இளைஞர்கள் ஏமாற்றப்படுவாங்கிறதுக்காக அவ்வளவு விரைவா நம்ம அந்த வீடியோவை நம்ம போட வேண்டியது வந்துச்சு. அப்ப அந்த கட்சியில இருந்து இப்ப அந்த காவிரி நீர் சம்பந்தமாக உயிரை விட்ட அந்த தம்பி விக்னேஷ், இதே மாதிரி சில பேர்கள் இருக்கலாம், உயிரை விட்டுருக்கலாம் அல்லது ஈகைகள் செஞ்சிருக்கலாம். அப்ப அதையெல்லாம் காரணம் காட்டி அதுல இருந்து வசூல் பண்ணி அந்த காசுலதான் கொடைக்கானல் சொத்துக்களை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதுக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்க ஏன்னா இல்ல, இப்ப ஒரு சராசரி நபர், நீங்களோ ஆகட்டும் நானாகட்டும், ஒரு அன்றாட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? யாரு போய் கொடைக்கானல் எஸ்டேட் வாங்குவானா? அபரிவிதமான காசை கையில வச்சுட்டு அந்த காஸ்டை எதுல, காசை எதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்கதான் கொடைக்கானல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, சொந்த வீடு கூட இல்லைன்னா, கையில ஒரு 6 கோடி இருந்துச்சுன்னா, முதல்ல எனக்கான வீட்டை வாங்கிக்குவேனா, எனக்கான அடிப்படைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவேனா, இல்ல சம்பந்தமே இல்லாம கொடைக்கானல போய் வாங்கி போடுவேனா? ஆக கொடைக்கானல போய் வாங்கி போட முடியுதுன்னா அந்த 6 கோடி ரூபாய் மதிப்பானதே அபரிவிதமான காசு தான். காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல, இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அதுதாங்க. அப்ப இது ஓவர் ஃப்ளோ ஆன காசு. ஆமா ஆமா, நீங்க அன்றாட தேவைகளையே பூர்த்தி பண்ணிக்க முடியலன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருமே கொடைக்கானல போய் ஊட்டியில போய் எஸ்டேட் வாங்கி போட மாட்டாங்க. காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் தான் போடுவாங்க. அதிகபட்சம் வாங்கணும்னா ஒரு தோட்டமே வாங்கணும்னு மனநிலை வருதுன்னு வைங்களேன், வீட்டுக்கு பக்கத்துல வாங்கி போட்டாதான் அங்க போய் வெள்ளாம பார்க்க முடியும். ஏன்னா அங்க வெள்ளாம பார்த்தாதான் அதை வச்சு சாப்பாடு சாப்பிட முடியுங்கிற சூழல தான் சராசரி இருக்கவங்க இருப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம கொடைக்கானல வாங்கி போடுறாங்கன்னா அப்ப அவ்வளவு ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த அந்த இடத்துடைய டீட்டெயில் எல்லாம் சொன்னீங்க, அது ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் சொன்னீங்க, அதனுடைய சொத்து மதிப்புகள் சொன்னீங்க, அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய வில்பட்டி அப்படிங்கிற இடத்துலதான் வாங்கி போட்டிருக்காங்க. நான் கூட ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா, நீங்க 6 ஏக்கர் சேர்ந்து 25 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க, ரொம்ப இன்டீரியர்ல ஏதோ காட்டு பகுதியில் வாங்கி போட்டிருப்பாங்களே இருக்கு அப்படின்னு தான் நான் கூட நினைச்சேன். ஆனா வில்பட்டி பகுதி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடும் போது, நீங்க கொடைக்கானல் டூரிஸ்ட் போறவங்க தங்குறதுக்கான ரெசார்ட்ஸ் எல்லாம் கட்டப்படுற பகுதியா தான் வில்பட்டி இருக்கு. அங்க ரெசார்ட்ஸ் எல்லாம் கட்டி விட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அது மாற்றப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு முக்கியமான இடம் நினைச்சு பாருங்க. இன்னொன்னு, அந்த வில்பட்டி இடம் அண்ணனோடது, ரெஜிஸ்டர் பண்ணதே கொடைக்கானல் ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான். அவ கொடைக்கானல் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உன்ன ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா எவ்வளவு க்ளோஸ் சர்க்கிள் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதன் பிறகு அங்க இன்றைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு நம்ம தேடும் போது, நீங்க சராசரியா ரெசிடென்சியல் ஏரியா 1 சென்ட் வந்து 2 லட்சம், அதே 100 சென்ட் போட்டாதான் 1 ஏக்கர். அப்படி கணக்கு போட்டா 1 ஏக்கர் ஆனது 2 கோடி வருது. அது ரெசிடென்சியல் ஏரியா கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதை கொஞ்சம் குறைச்சுக்குவோம், பாதிக்கு பாதியா குறைச்சுக்குவோம்னு வைங்களேன். பாதிக்கு பாதியா குறைச்சா கூட 1 ஏக்கரின் மதிப்பானது சராசரியாக குறைஞ்சது 6 கோடி வருது. அப்படின்னு அண்ணனோட கணக்குப்படி 6 ஏக்கருக்கு குறைஞ்சது அடிமாட்டு விலை போட்டாலே 6 கோடி ஆகும். அப்படின்னா நீங்க அண்ணனுக்கு இவ்வளவு சொத்து சேர்த்தது ஒரு பக்கம், இன்னொன்னு இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உலகில என்ன போல யோகியம் கிடையாது, என்னை தவிர அத்தனை பேருமே அயோகியர்களே, என்ன போன்ற யோகியன் இது வரைக்கும் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்க போறதும் இல்லைங்கிற அளவுக்கு தான் அண்ணன் மேடை பேச்சு பேசுவாரு. அப்படின்னா கோடிக்கணக்கில் சொத்து மதிப்புள்ள ஒரு இடத்த அண்டர் வேல்யூ போட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்தி நீங்க 1 ஏக்கர் 4 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அண்ணன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி பாருங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண தெரியுது இல்ல, ஊருக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறவரு, எப்பா அரசாங்கத்தை ஏமாத்தி நம்ம இடம் வாங்க கூடாதுப்பா, என்ன உண்மையான விலையோ அந்த உண்மையான விலையை கோட் பண்ணி அரசாங்கத்துக்கு போக வேண்டிய 11% நம்ம தனியா கட்டிடுவோம்ப்பா, அதுதான் நேர்மை, அதுதான் மானத்தமிழ் பிள்ளையின் குணம் அப்படின்னு அந்த இடத்த உண்மையான விலைக்கு அண்ணன் வாங்கியிருந்தாருன்னா அண்ணன் நல்லவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம், ஊருக்கு தான் உபதேசம் எல்லாம். இப்ப அண்ணா அந்த பேட்டியில கூட நான் ஒரு சவாலா சொல்லியிருந்தேன், இப்போது 6 ஏக்கர் நிலத்தை எனக்கு 25 லட்சத்துக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க 5-6 வருடத்துக்கு முன்னாடி, இப்ப அப்படியே டபுளா போட்டுக்குவோம், 50 லட்சத்துக்கு 50 லட்சம் ரூபா நான் எடுத்து வைக்க தயார். 6 ஏக்கர் நிலத்தை அண்ணனோ அண்ணனுடைய தம்பிகளோ வில்பட்டி பகுதியில வாங்கி கொடுத்துருங்க, நாளையில இருந்து சீமானம் எதிர்த்து பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படின்னு தான் அந்த வீடியோல பேசியிருந்தேன். பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அத அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னாக்கா மானத்தமிழன் அப்படின்னு மேடைகள்ல பேசிட்டு மானங்கட்டத்தனமான ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு பஞ்சடையலாக்கா நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து அவங்க மனைவியுடைய பேர்ல இருக்கு, இத்தனை கோடி ரூபா இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நீங்களா போய் சேகரிச்சீங்களா, அல்லது ட்விட்டர்ல வந்து அதை வச்சுட்டு பேசுறீங்களா, அல்லது போன் பண்ணி இத? இல்ல, நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பத்திர பதிவு துறையில தான் இருக்காரு, அது அவர் 100% உறுதிப்படுத்திட்டு அவரா கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் செய்யப்பட்ட இசி காப்பி தான் அது. அது நெருங்கிய வட்டத்திலிருந்து நேரடியாக கொடுத்தனால்தான் அது 100% அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்தினேன். ஏன்னா எங்காச்சும் இணையத்துல எடுத்திருந்தாலோ இல்ல ட்விட்டரோ பேஸ்புக் எங்காச்சும் போட்டிருந்தது எடுத்திருந்தாலோ அது பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சங்கிகளுக்கு நிகரா தம்பிகளும் எடிட் பண்றாங்க, இன்னும் சிலர் எடிட் பண்ணுவாங்க. ஆக நம்ம கையில் எடிட் பண்ண வெர்ஷன் எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கறனால நேரடியா நெருங்கிய தோழர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த காணொலியானது செய்யப்பட்டது. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லுதீங்க, அவரு இப்ப குடியிருக்கிற வீட்டுல கடந்த 10 வருஷமா வாடகையே தராம இருக்காரு, மாச வாடகை 3 லட்சம் ரூபா. ஏன்னா அவர் வீடு வந்து பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும், அந்த வாடகைக்கு இருக்காரு, அது பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும், அதை நான் பாத்துருக்கேன். நீங்க சொல்றீங்க 3 லட்சம் ரூபா தாராளமா வாடகை இருக்கும், அது இப்ப 10 மாசமா வாடகை தரலனாக்கா கிட்டத்தட்ட அதுவே கணக்கு போட்டோம்னா 30 லட்சம் ரூபா வருது. 10 வருஷம் சொன்னீங்க, 10 வருஷம், 10 மாசம்னாலும் 30 லட்சம், அதுவே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா தாண்டி போயிட்டு. 10 வருஷங்கிறதே குறைவுதான். அவங்க நமக்கு கிடைச்ச தகவலின்படி நம்ம இணையத்துல எல்லாம் பாத்துருப்போம், பத்திரிகை செய்தி எல்லாம் கூட வந்திருக்கு. இவர் இயக்குனரா இணை இயக்குனரா இருந்தப்போ, இயக்குனரா இருந்த காலகட்டத்திலேயே வேற ஒரு இயக்குனர் கூட தங்க போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் செய்தி எல்லாம் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியலங்கிறத தெரியல, ஆனா உறுதியா தெரியல எத்தனை வருடங்கள்ங்கிறது தெரியல. ஆனா அண்ணன் பித்தலாட்டம் மன்னது பண்ணது அதுல மாற்று கருத்து இல்ல, வருடங்கள் தானே முன்ன பின் இருக்கலாம். அந்த வீடு உருப்படாது அப்படின்னு ஒரு பழமொழிக்கு சொல்ற மாதிரி அண்ணன் உள்ள பூந்தாரு அன்னைக்கு ஓஞ்சவர் தான் அந்த வீட்டு ஓனர். இன்றைக்கு வரைக்கும் கோர்ட் வாசலா நடந்துட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, இப்ப நான் வீடு காலி செய்ய போறேன்னு எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டின் உரிமையாளர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் சில வருடங்கள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் இப்போது சீமானுக்கு எதிராக தீர்ப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை முன்கூட்டியே யூகிச்சுட்டுக்குதான் நான் வீட்டை காலி செய்ய போறேன் அப்படின்னு இப்பவே ஒரு மலைசார்கள் போல செய்திகளை தூவி விட்டு சுத்துறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளா எடப்பாடி ஆச்சு, அதிமுக ஆச்சு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் எடப்பாடி தான் இருந்தாரு. ஆக சித்தப்பா எடப்பாடி ஆட்சியில நல்லா ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஆக ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நேர்மையாக அண்ணனுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அண்ணன் முன்கூட்டியே பிட்ட போட்டு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த ஓனர் ஏன் வெளியில வந்து எதுவும் பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? நான் எதுவும் அவர் பேசுனதா எனக்கு தகவல் தெரியல. அவர் ஏன் பேசல, வெளியில வந்து மீடியாக்கள்ல பேசிட்டு சொல்லியிருந்திருக்கலாம், கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம் சிஎம் கிட்ட. எனக்கா ஒரு பெரிய பங்களா விடுது, அதை சும்மா ஓசியில கொடுத்துட்டு ஒரு ஆளு ஏன் இவ்வளவு நாளா சும்மா இருக்கணும்? இல்ல, அது உரிமையாளர் யாரு, அவரு பின்புலம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இது யாரா இருந்தாலும் ஒரு அரசியல் பின்புலமுடைய நபர்களை எதிர்த்துக்கிறதுக்கு யாரும் அவ்வளவு எளிதில தயாராக மாட்டாங்க. நீங்க இருந்தாலும் அவர் கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் உண்மையான தகவல் தான். ஆனா அவர் நேரடியா மீடியாவை பார்த்து அந்த பிரச்சனையை மிகப்பெரியதா ஆக்குறதுக்கு அவர் தயங்கலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் நம்ம வீடே நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, இவங்களை விட்டதே தப்பு, முதல்ல முதல் வீடு நம்ம கைக்கு வந்தா போதும்ப்பா அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம தோழர் சூர்யா சேவியர் கூட அந்த வீட்டின் உரிமையாளர் பெயரை போட்டிருந்தாரு, அந்த பெயரை நான் மறந்துட்டேன். ஆனா உறுதியான தகவல் தான், இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தொம்பிகள் சைடு இருந்தே அதுக்கு எந்த மறுப்பும் கொடுக்கல. நாங்க வேணா வீட்டு ஓனரையே கூட்டிட்டு வர்றாங்க, வீட்டு ஓனர்கிட்டயே நீங்க கேளுங்க எங்கன்னா ஏமாத்தனாரா இல்லையான்னு சவால் படலாம். ஆனா அவங்க கப்சிப்புன்னு இருக்கிறத வச்சு அண்ணன் தில்லாலங்கடி வேலை தான் பாத்துருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நீங்க சொன்ன சூர்யா சேவர் தோழர் பேசுறது எனக்கு இன்னொரு ஞாபகம், அவர் போட்டு ட்வீட் தான் நினைக்கிறேன், இந்த 6 ஏக்கர் நிலமும் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு வேல்யூ, இந்த நிமிஷம் வரைக்குமான வேல்யூ கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் அந்த வேல்யூ 6 ஏக்கர் அந்த இடத்துல அப்படின்னு அவரு நேர அவரு விசாரிச்சதாக, அந்த சார் பதிவாளர் விசாரிச்சதாக அவரு ஒரு பதிவு கொடுத்த ஞாபகம் எனக்கு.
இப்ப இவ்வளவு இவ்வளவு தெரியுது, இவர் வந்து கொடைக்கானல இவ்வளவு வச்சிருக்காரு, நலங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. அவங்க கட்சியிலே வந்துதான் முத முதல்ல அந்த குற்றச்சாட்டை வச்சார் ஒருத்தர். ஏன்னாக்கா அவரு ஏன் வெளியில வந்தாருனாக்கா, நான் பாக்குறதுக்கு நான் பட்டியலின சமூக மக்கள் மாதிரி இருக்கேன், கருப்பா இருக்கேன். அவர் சொன்னது, நான் வந்து பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டியல சமூக மக்கள் மாதிரி இருக்கேன், கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்சியில் வந்து பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தை சொல்லி பொறுப்பு தரலன்னு அவரு குற்றச்சாட்டு வச்சார். அவரு தான் முத முதல்ல சொன்னாரு, கொடைக்கானல்ல இந்த மாதிரி இடம் இருக்குங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் முத முதல்ல சொல்றாரு. அப்ப சொந்த கட்சியில இருந்து வந்து சொல்றாங்கன்னு பல பேரும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்படி இல்ல, நான் வந்து அப்படிலாம் நான் வந்து மானம் உள்ளவன் தான், ரோசம்லாம் இருக்கு, வெக்கம் சூடு சொல்லலாம் இருக்கு அப்படின்றது உண்மையாக இருந்தால் வந்து நிரூபிக்கலாம்ல, அது இல்லைங்க அவங்க சொல்றது போயிங்க, எங்களுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லாமலே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, இவ்வளவு வெளியில தெரிஞ்சுமே தம்பிகள் இன்னமும் ஆதரவாக முட்டு கொடுத்து அவர்களுக்கான நிதியை கொடுக்குற அளவுக்கு இன்னமும் ஒரு பேக்கப் இருக்குனாக்கா, அது என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? அதுதான், நீங்க அண்ணன் ஏன் வெளியில வந்து அதற்கான மறுப்போ இல்ல ரியாக்ஷனோ வைக்கலன்னா உங்க முதல் கேள்வி அதுதான். அதற்கு ரெண்டாவது கேள்வியிலேயே பதில் இருக்கு. தம்பிகள் எதையுமே நம்ப தயாரா இல்ல. எங்க அண்ணன் புனிதரு, நீங்க அவர் ஒரு துளி தவறு செய்ய மாட்டார், அவர் தவறு செஞ்சா உலகமே இடிஞ்சிரும், உரண்டையா இருக்க உலகமானது தட்டையா மாறிடும் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு தான் தம்பிகள் இருக்காங்க. ஆக தம்பிகளோட நாடிய தெல்ல தெளிவு அண்ணன் புடிச்ச பிறகுதான் நம்ம தம்பிகளை எப்படி வேணா விளையாடலாம், எவ்வளவு வேணா ஏமாத்தலாம் அப்படின்னு அண்ணன் 100% ஊர்ஜிதப்படுத்தின பின்னர் தான் இவ்வளவு தில்லாலங்கடி வேலையை செய்யறாரு. ஏன்னா அண்ணனுக்கு குறைஞ்ச வச்சு பயம் இருக்குள்ளங்க, ஐயோ இப்படி கொத்தா மாட்டிக்கிட்டோமே அம்பலமாகிட்டோமே, இனி நம்ம தம்பிகள் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு அண்ணனுக்கு ஒரு துளி தயக்கமோ கூச்சமோ இல்லாததுக்கான காரணம் அவர்களுடைய தம்பிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் தவறே செய்ய மாட்டாரு, இவங்க பொய்யா அண்ணனுக்கு எதிராக கட்டுக்கதைகளை ரெடி பண்ணி அண்ணனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க, இவங்களுக்கு திமுக இருந்து காசு வருதுன்னு எல்லாம் நம்புறாங்க. நம்ம திமுக கார நம்ம லோக்கல் கவுன்சிலர் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க இணையத்தில் பரப்பின இது என்னன்னா, திமுக இருந்து இவங்களுக்கு காசு வருது, அண்ணனை எதிர்க்கறக்கு திமுக தான் பேக்கப்ல இருக்குன்னு தான் இவங்களோட கற்பனை. நீங்க திமுக அந்த அளவுக்கெல்லாம் சீமான எதிரியாவும் பார்க்கல. நீங்க 4-5 முறை இந்த நாட்டை ஆண்ட கட்சி, பல கோடி தொண்டர்களுடைய ஒரு கட்சி, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாத சீமானுக்கு எதிராக வந்து நிப்பாங்க அப்படின்னு கற்பனை பண்றாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு மூடர் கூடமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க வேண்டியது. அதான் அது என்னக்கா, அதாவது எல்லா வசூலையும் நான் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் காசு நான் வாங்கிட்டு நீ காசு வாங்கின, நீ காசு வாங்கின அப்படின்னு, ஏன்னா நம்மள நம்ம பக்கம் கை நீட்டுருவாங்களோங்கிற பயம். அதுக்கு முன்னாடி நான் கை நீட்டு சேஃபா தப்பிச்சு போல, நீ தான் வாங்கியிருக்க, நீ அந்த கைக்குலி, நீ இந்த கைக்குலி, பாரா பூரா இடத்துல இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இல்ல இல்ல, என்னன்னா இவங்க என்ன ஒரு முட்டு கொடுக்குறாங்கன்னா, எப்பா ஸ்டாலின் கிட்ட இல்லாத காசா, கலைஞர் கிட்ட இல்லாத காசா, எடப்பாடி கிட்ட இல்லாத காசா, இவர்கள்லாம் சேர்க்காத சொத்தையும் எங்க அண்ணன் சேர்த்துட்டாரு அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். நீங்க சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, சாதாரண வார்டு கவுன்சிலரா இருந்தாவே அவங்க ஒரு ஒரு முறைக்கு 2 முறை கவுன்சிலரா இருந்தாவே சில கோடிகளை தேர்த்திடுவாங்க. அதுதான் நடைமுறை. அது தமிழ்நாடுன்ட்டு இல்ல, இந்தியான்ட்டு இல்ல, உலகம் முழுக்கவே இதுதான் நடைமுறை. ஏன்னா இந்த அரசியலானது அப்படிதான் இருக்கு. ஆக நீங்க அண்ணன் சில கோடிக்கு சொத்து வாங்கினது நமக்கு பிரச்சனை இல்லை, அது வார்டு கவுன்சிலர் கூட சொத்து சேர்க்கிறாரு. ஆனா அவர் வார்டு கவுன்சிலர் கூட தேர்தல்ல நின்று ஜெயிச்சு பதவிக்கு வந்துதான் சொத்து சேர்க்கிறாரு. ஆனா வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத உங்களுக்கு எப்படி காசு வந்துச்சுங்கிறதா கேள்வி. நீங்க திமுக கிட்ட காசு இருக்கு, அதிமுக காரங்கிட்ட காசு இருக்கு, தேமுதிகிட்ட காசு இருக்குன்னா அவங்க தேர்தல ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு கிடைச்ச பதவிகளை வச்சு பணக்காரன் ஆனாங்கன்னே வச்சுக்குவோம். நீங்க எப்படி ஆனீங்க? நீங்க கலைஞர் அவர்கள் இங்க நேரடி அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அவர் திரைத்துறையில் இருந்த போதே கலைஞர் அவர்கிட்ட கார் இருந்துச்சு. இன்றைக்கு கோபாலபுரத்துல ஆமா, அப்ப வந்து நாடகம் எழுதியே அதிகமா சம்பாதிச்சவரு, சொல்ல போனாங்க சினிமா துறையில அதிகமா சம்பளமான எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு. கண்டிப்பா நீங்க பராசக்தி விளம்பரம் கூட கதைவசனம் மு கருணாநிதி தான் போடுவாங்க, சிவாஜி அவர்கள் பேர் கூட இல்லாத அளவுக்கு தான் விளம்பரம் செய்யப்படும். ஏன்னா கலைஞர் அந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தார். ஆக தேர்தலுக்கு வரும் முன்னாடியே சொந்த வீடோடையும் காரோடையும் வந்தவர் தான் கலைஞர். ஆனா நீங்க என்ன ஜெயிச்சீங்க, உங்களுக்கான சோர்ஸ் எப்படிங்கறதா கேள்வி. இப்ப என்ன அண்ணா சீட்டிங் பண்றாருன்ட்டு இல்ல நாங்க சொல்ல வர்றது, உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா, தயவு செஞ்சு முழிச்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வர்றது. உங்ககிட்ட என்னன்னு சொல்லி வசூல் பண்ணாரு, எனக்கு காசு அனுப்புங்க, தேர்தல அந்த காசை நான் பயன்படுத்துறேன், பயன்படுத்தி நான் தேர்தலை வென்று எடுத்துருவேன், தேர்தலை நான் வென்றுட்டேன்னா ஈழத்தை அமைச்சிருவேன், கச்சத்தீவை மீத்துருவேன்னு பொய் சொல்லி தானே வாங்கினாரு.
இது அத்தனை காசும் இங்கதான்ப்பா போயிட்டு இருக்கு, அவர் நேர்மையா நடந்துக்கலப்பா புரிஞ்சுக்கோங்கப்பான்னு தம்பிகளை நோக்கி தான் வாதத்தை வைக்கிறமே ஒழிய, ஐயோ இவர் சீமான் பணக்காரர் ஆயிட்டாரே அப்படின்னு எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது, வயித்தறிச்சலும் கிடையாது. நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கறது ஒண்ணு, இன்னொன்னு உலகத்திலேயே நான் தான் நேர்மையாளர்னு சொல்லி நீங்க பெரியாரை ஒருத்த குறைய சொல்லணும்னா அவன் எவ்வளவு நேர்மையாளரா இருக்கணும். ஏன்னா பெரியார் பிறக்கும் போதே அவரோட சொத்து மதிப்பானது அன்றைய மதிப்பு படியே 30 கோடி 40 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆக 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 கோடினா இன்றைய மதிப்பானது 1000 கோடி இருக்கும். ஆக 1000 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்காம 95 வயசு வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிட்டு இந்த சமூகத்துக்காக உழைச்ச ஒரு நபரை நீ போற போக்குல நீ துரோகின்னு சொல்லுவ, நீ போற போக்குல எதிரின்னு சொல்லுவேனா, நீ எவ்வளவு நேர்மையானவனா இருக்கணும்? பெரியார ஒருத்தன் குறை சொல்லணும்னா பெரியாரை விட உழைச்சிருக்கணும், பெரியாரை விட நேர்மையா இருக்கணும், பெரியாரை விட இந்த மக்களை நேசிச்சிருக்கணும். இது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு போலி அப்படின்னு அம்பலப்படுத்தும் விதமா தான் சீமான தொடர்ச்சி அம்பலப்படுத்துறமே ஒழிய, சீமான் பணக்காரனா இருக்கிறதோ சீமான் காரு வச்சிருக்கிறதோ சீமான் வீடு வச்சிருக்கிறதோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதோட அண்ணன் அந்த மீட்டிங்லயும் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இங்க இருந்து காசு வருதுங்கிறாங்க, அங்க இருந்து காசு வருதுங்கிறாங்க, நிரூபிங்க நிரூபிங்க நிரூபிங்கடான்னு சொல்லி கேக்குறேன். இந்த நிரூபிச்சாச்சு அண்ணனுக்கு இத்தனை நிரூபிச்சாச்சு அண்ணன் பதில் பதில் அண்ணன் தான் சொல்லணும். ஆமா, எங்கிட்ட சொத்து இருக்கு நிரூபிச்சாச்சு, இதுக்கப்புறம் அண்ணன் தான் வந்து பதில் சொல்லணும். அல்லது முட்டு கொடுக்குற தம்பிகள் யாராவது இருந்தீங்கனாக்கா, அல்லது தங்கைகள் இருந்தீங்கனாக்கா, தயவு செய்து இதற்கான பதில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தோழர் மனோஜ் அவர்கள் அவருடைய அதர்மம் சேனல்ல இந்த அண்ணனுடைய கொடைக்கானல் சொத்து சம்பந்தமாக வித்து ப்ரூஃபோட போட்ட வீடியோ, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. அப்புறம் அதர்மம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு அதர்மம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் வெரி ஹைலி ரெக்கமெண்டட் சேனலாக யூடியூப் பிளஸ் அதை பரிந்துரைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்க நக்கல் நையாண்டியும் அந்த சேனல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி தோழர். நன்றி நன்றி.